Hello viewers, in the video la innikku neenga paaka pora recipe nalla oru soft ana hot milk cake. Indha cake seiradhu rombave easy nga. Indha recipe ku la poradhukku munnadi namma channel iduvarikku subscribe pannadavanga subscribe pannikonga. Welcome to Manovittu Samayal. Vaanga ipo indha cake eppadi seiradhunnu paakalam. Ipo indha cake seiradhukku munnadi idhukku thevaiyana porul paathukalanga. 1 cup alavukku maida, 3/4 cup sugar, 2 mutta, 1/2 cup அளவுக்கு பால், 1/2 cup oil, 50 gram butter, 1 teaspoon vanilla essence, 1 teaspoon baking powder, 1 pinch அளவுக்கு salt. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நாம எடுத்து வச்சிருக்க அந்த 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1 pinch அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 1/4 cup sugar 1/4 cup oil எல்லாம் ஒண்ணா மிக்ஸர் அளவுக்கு நல்லா blend பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் அரைக்கணும் தேவையில்லைங்க நல்லா இந்த அளவுக்கு mix ஆயி வரணும் இப்போ ஒரு பவுல்ல 1/2 cup பால் பட்டர் ரெண்டையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா பட்டர் melt ஆயி வரணும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாதுங்க பட்டர் melt ஆயி வந்தவே போதும் இப்போ ட்ரையான பவுல்ல நான் அரைச்சு வச்சிருக்க அந்த மிக்ஸரை சேர்த்துக்கங்க இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா பிளஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் இந்த கேக்குக்கு பேக்கிங் சோடா போட தேவையில்லைங்க பேக்கிங் பவுடர் மட்டும் இருந்தாவே போதும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நல்லா கட்டி இல்லாம சலிச்சு எடுத்துக்கங்க ரெண்டு நல்லா ஒண்ணா mix ஆகுற அளவுக்கு ஒரு spatula யூஸ் பண்ணி நல்லா mix பண்ணி எடுத்துக்கேன் நல்லா cut and fold method ல இது மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் வெனிலா எசன்ஸ் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் சுத்தமா தெரியாதுங்க டேஸ்டும் நல்லா இருக்கும் பாலும் பட்டரும் mix பண்ணி வச்சிருக்கீங்களா அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க பால் வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாதுங்க கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாம இது மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க நாம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிரெட் மோல்ல கேக் மிக்ஸரை ஆட் பண்ணிக்கலாங்க அதோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி ரிபன் கன்சிஸ்டன்சில இருக்கணும் ஒரு டூத் பீக் வச்சு இது மாதிரி பண்ணக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏர் பபிள்ஸ் இருக்காது நல்ல ஸ்மூத்தான கேக் கிடைக்கும் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட்டான அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டூத் பீக் வச்சு இது மாதிரி குத்தி பார்க்கக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்ட கூடாதுங்க அப்பதான் நம்மளோட கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க ஒரு 10 நிமிஷம் ஆறனதுக்கு அப்புறம் இது மாதிரி திருப்பி போட்டு பேப்பர் எடுக்கக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வருங்க நல்லா எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு பாத்தீங்கன்னாவே தெரியுங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி கேக்லாம் வீட்ல ஈஸியா செய்யலாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கக்குள்ள ரொம்பவே பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க ஈவினிங் டீ கூட சேர்த்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கேக் பத்தி நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் என்னன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ரெசிபி தேவைனாலும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க பாத்தீங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியா இருக்குன்னு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியலங்க வீடியோ தொடர்ந்து பார்க்குற அனைத்து வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க